ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பினாட்டா கேக் ஹேமர் கேக்கை இப்போ நம்ம வந்து க்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து உடைக்கிறதுக்கே மனசு இல்லை. ஸோ ரெடியா? 1 2. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற கேக் வந்து நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் நான் போன சாக்லேட் பாம் ஹாட் சாக்லேட் பாம் ரெசிபி போடும்போது அதில் வந்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துருந்த ஒரு கேக்கு, பினியாட்டா கேக். ஸோ ஹேமர் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ரெசிபி. ஸோ அதுக்கு தான் நான் இந்த மோல்டு வந்து அமேசானில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மோல்ட்ஸும் இந்த மோல்டும் இந்த ஹேமரும் ஒரு செட்டாட்டே வந்து அமேசானில் கிடைக்கிது. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மோல்டில் தான் நான் சாக்லேட் செட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 3D ஹார்ட் மோல்டு. ஸோ இப்போ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஸோ ரொம்ப கஷ்டம்னு நினைக்கவே நினைக்காதீங்க, அவ்வளோ ஈஸி பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து இதுக்குள்ள அந்த அவுட்டர் சாக்லேட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அவுட்டர் சாக்லேட் கவரிங்க்கு 1 பேக்கெட் டார்க் காம்பவுண்டு சாக்லேட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹாஃப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த போர்ஷனுக்கு பாதி போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம், அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் சாக்லேட்டை கட் பண்ணி ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் போட்டேன். இப்போ நான் இதை வந்து மைக்ரோவேவில் உருக்க போகிறேன். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சாக்லேட்டை வந்து ஒரு ஹீட் சேஃப், அதாவது சூடு சேஃப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவன் சேஃப், அந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த அதை ஹீட் பண்ணுங்கள். அந்த தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு அந்த சூடு தண்ணிக்கு மேலே இந்த பவுலை அப்படியே வச்சு மெல்ல மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் வந்து ஈஸியாக மைக்ரோவேவில் 10 செகண்ட் கேப் வச்சு இதை உருக்கி எடுத்துட்டு வரேன். ஸோ நான் வந்து டோட்டலாக 20-30 செகண்ட் தான் வச்சேன். 10 செகண்டுக்கு ஒருக்கா எடுத்து மிக்ஸ் பண்ணேன். ஸோ எப்போவுமே சாக்லேட்டை மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணுறது வந்து அப்படி ஸ்லோவாக தான் நீங்கள் மெல்ட் பண்ணணும். ஒரே டைமில் 1 நிமிஷம்னு வச்சிங்கன்னா சாக்லேட் வந்து தீஞ்சு போயிடும். எடுத்து மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 செகண்டில் மெல்ட் ஆயிரும். ஸோ இப்போ எவ்வளோ அழகாக மெல்ட் ஆயிருக்கு பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. ஸோ மால்டன் சாக்லேட்டே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம மோல்டில் வந்து போர் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த மோல்டை வந்து ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன், அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து தூக்கி வச்சு எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து சிலிக்கான் மோல்டு. ஸோ இதில் வந்து நம்ம சாக்லேட்டை ஊற்றிடலாம். ஸோ சாக்லேட்டை ஊற்றிட்டு இந்த மோல்டில் நம்ம எல்லா இடத்துலையும் இதை கோட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டேன், இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இது ஓரளவுக்கு செட் ஆனோன்னா செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ நான் பாதி சாக்லேட் தான் ஊற்றியிருந்தேன், சரியா? ஸோ இது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து செட் ஆயாச்சு, இப்போ நான் வந்து செகண்ட் லேயர் வந்து போர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்கு வேண்டி தான். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த சைடு அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்போ நம்ம கேக் வந்து பேக் பண்ணலாம். கேக் பேக் பண்ணதுக்கப்புறம் கடைசி நம்ம சர்வ் பண்ணும்போது இதை எடுத்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இது நான் ஆல்ரெடி பண்ண ஒரு எக்லெஸ் கேக் தான். ஸோ இந்த பினாட்டா கேக் வந்து கம்ப்ளீட்டாக எக்லெஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் தயிர், அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து ஆயில். ஸோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கேக் வந்து நான் பிங்க் கலரில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரோஸ் மில்க் எசன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் ரோஸ் மில்க் ஃப்ளேவர், அதனால் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/3 கப் வந்து சுகர். இப்போ வந்து இதை நல்லா விஸ்க் பண்ணிடுங்க. இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து சில இன்க்ரீடியன்ஸை வந்து சளிச்சு போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேக் வந்து நான் கோதுமை மாவில் தான் பண்ணுறேன், அதனால் இதில் வந்து 3/4 கப் வந்து கோதுமை மாவு. 1 நிமிஷம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு.
அடுத்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஓகே, ஸோ இவ்வளோத்தையும் நான் வந்து இந்த சலிக்கக்கூடிய இதில் போட்டு போட போகிறேன். ஆ, இப்போ பண்ணேன். ஸோ சதீஷ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஆக்சுவலி. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இதில் சலிச்சு போட்டாச்சு. இப்போ இதை வந்து மெல்ல மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஹோல் வீட்டில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் இந்த கேக். இது வந்து ஒரு சின்ன கேக் தான். ஸோ அந்த பினாட்டா அதுக்குள்ளாடி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து குவார்ட்டர் கப் வந்து பால் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிளான கேக் தான் இது. 5 மினிட்ஸ்க்குள்ளாடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கேக்கை வந்து பேக் பண்ண போகிறோம். இது வந்து இந்த கேக் பேன் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னோடய கையை விட சின்னது பார்த்துக்கோங்க. இதோட அளவு வந்து ஒரு 4 to 5 inch இருக்கும் இந்த ரவுண்ட் கேக் பேன். கீழே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்மளோட ரோஸ் மில்க் கேக் மிக்சர் அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் கேக்கை வந்து இதில் வச்சாச்சு. இப்போ நான் 180 degrees Celsius அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வச்சு 20 to 25 minutes கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கூலும் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு இடையில மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக் வந்து அந்த மோல்டுக்கு அடியில் வரணும். அதனால கொஞ்சம் ஸ்லைசிங் வேலையெல்லாம் இருக்கும். ஸோ கட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்மளோட ரோஸ் மில்க் கேக்கு. ஸோ இந்த பின்னாட்டா கேக்குக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து மோல்டு வந்து சின்னதாக இருக்குது. அதனால் இந்த சைடை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஐசிங் பண்ணாதுக்கப்புறமும் நம்ம வந்து உள்ளே வந்து வைக்க முடியும். அதனால் நான் ஆக்சுவலி பேக் பண்ணும்போதே சின்ன கேக் பேனில் தான் பேக் பண்ணேன். ஆனாலும் என்னோட மோல்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு அந்த சாக்லேட் மோல்டு. ஓகே, ஸோ இனி வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இது வந்து ரோஸ் மில்க் கேக்னால ஃப்ராஸ்டிங் வந்து பிங்க் கலரில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஃப்ராஸ்டிங் தான் பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ லைட் பிங்க் கலரில் ஷேடு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கேக் எடுத்துகிட்டு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ராஸ்டிங்கை வந்து பைப்பிங் பேக்கில் போட போகிறேன். இந்த தெரியுதா, இந்த நாசில். ஓகே, இதை வந்து டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சத்தை வந்து பைப் பண்ண போகிறேன் அந்த கேக்குக்கு மேலே. ஸோ நான் இந்த கேக்கை வந்து டெக்கரேஷன் எல்லாமே நான் வந்து இந்த இதில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறனும் அதில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரிட்டியான ஸ்டாண்டில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த கேக் வந்து என்னோட மோல்டை பொறுத்த வரைக்கும் என்னால் ரொம்ப ஹைட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மோல்டு வந்து இதில் ஃபிட் ஆகணும். அதனால நான் ஜஸ்ட் ஒரு லேயர் மட்டும், அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சின்ன கேக்கு தான். Thank you.
போகுமா அது மேலே இப்படி சுத்திலும். சரி வை, அங்கங்க வை, நெருக்கிலாம் வைக்க கூடாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்க மோல்டுக்கு தக்கன எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ டைம் டு அன்மோல்ட். சோ இந்த சாக்லேட்டை வந்து நான் இப்போ அன்மோல்ட் பண்ண போறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நம்ம திக்காட்டு நம்ம கோட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக அன்மோல்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு சைடு எல்லாத்தையும் மெல்ல எடுத்துட்டு கேர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. ஓகே, ஸோ நம்மளோட 3D ஹார்ட் அன்மோல்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்த சாக்லேட் ஹார்ட்டை வந்து இந்த கேக்குக்கு மேலே வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, உள்ளே என்ன இருக்குதுன்னு வெளியே தெரியாது அந்த மாதிரி. ஸோ இனி வந்து இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஹார்ட், இந்த ஹார்ட் அவுட் சைடை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி உங்கள் இனோவேஷன் தான், உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்கள். நான் வந்து மிச்சம் உள்ள சாக்லேட்டை இந்த பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். ஸோ எண்டை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ட்ரிசில் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு வேண்டி. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கா, அதை வச்சு சும்மா அங்கங்கே ஸோ நான் சூப்பராக சிம்பிளாக அந்த எங்கிட்ட உள்ள அந்த ஸ்டார் ஸ்ப்ரிங்கிள்ஸை வச்சு ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணலாம். சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், ஃபாண்டனில் ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் கம்ப்ளீட்டாக. ஸோ இதை வந்து நான் உடைக்கும் போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பினாட்டா கேக், ஹேமர் கேக்கை இப்போ நம்ம வந்து க்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து உடைக்கிறதுக்கே மனசு இல்லை, பட் உங்களுக்கு வந்து உடச்சி தான் காணிக்கணும், அதனால நான் வந்து இதை வந்து உடைக்க போகிறேன். ஓகே, ஸோ ரெடியா? 1, 2, 3. இந்த மாதிரி கேக் வந்து பர்த்டேக்கு பண்ணா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க நம்மளோட எக்லஸ் பினாட்டா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.